தஞ்சாவூரில் ஏற்கனவே மின்கட்டணம் செலுத்திய மாதத்திற்கு மீண்டும் செலுத்த மின்வாரியம் வலியுறுத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சாவூரில் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த செல்வகிருஷ்ணன் என்பவரின் வீட்டிற்கு இரு மின் இணைப்புகள் உள்ளன இவர் தரைத்தளம் மற்றும் மாடி வீட்டுக்கு என தனித்தனி இணைப்பு பெற்றுள்ளார் கொரோனா இரண்டாவது அலை காரணமாக கடந்த ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மூன்று மாதங்களுக்கு

பத்தாயிரத்திற்கும் மேல் மின்கட்டணம் செலுத்த மின்வாரி அதிகாரிகள் வலியுறுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து விவரம் கேட்டால் அதிகாரிகள் உரிய விளக்கம் அளிப்பதில்லை என்றும் கூறியுள்ளார் மேலும் டெபாசிட் என்ற முறையில் பலரிடம் முறைகேடு நடைபெற்றுள்ளதால் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜூலைக்கு ஆகஸ்டுக்கான ரீடிங் எடுக்கணும் ஆனால் ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கான ரீடிங் நாலு மாதத்துக்கான ரீடிங் எடுத்திருக்காங்க இப்போ வந்து எனக்கு கரண்ட் பில்லு மட்டுமே கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்திருக்கு நாலு மாசத்துக்கு ஆல்ரெடி நான் வந்து ஜூன் வரைக்கும் ஒரு நாலாயிரத்து தொள்ளாயிர நாலு நாலாயிரத்து தொள்ளாயிரத்து ரூபா கட்டிட்டேன் இப்போ மறுபடியும் ஒரு பத்தாயிரரூபா அமௌண்ட் வந்திருக்கு இந்த நாலாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு ரூபா அமௌண்ட் எங்கன்னு கேட்டால் எனக்கு அதுக்கான சரியான ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க நாங்கள் எனக்கு தெரிஞ்சவங்கள நான் கால் பண்ணி கேட்கும்போது அவங்கள்ட்ட டெபாசிட் அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்னு சொல்லி ஏமாத்திடுறாங்க